Welcome to great students. இப்ப நம்ம construction of a segment of a circle on the given line கொடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து AB சரியா? AB ங்க இந்த straight line மேல இங்க இருக்கு பாருங்க, இதுதான் செக்மெண்ட் சொல்லுவோம். இந்த செக்மெண்ட் வரைய தான் செக்மெண்ட். அப்போ ஒரு லைன் மேல ஒரு செக்மெண்ட், சர்க்கிளோட செக்மெண்ட் உருவாக்குறோம். இந்த மேல உள்ள இந்த போர்ஷனை மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம். ஏன்னா டயாமீட்டரோட பெருசா இருக்கு, ஹாஃப் ஆஃப் சர்க்கிளோட பெருசா இருந்தா அது மேஜர் மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம். பாதி சர்க்கிளோட சிறுசா இருக்கிறது என்னது? மைனர் செக்மெண்ட் சொல்லுவோம். சரியா? அதே நேரத்தில் இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த செக்மெண்ட் கண்டெய்னிங் அண்ட் ஆங்கிள் தீட்டான்னு சொல்றாங்க. அதாவது இந்த செக்மெண்ட்ல ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், தீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க பாருங்க. இப்போ நீங்க இப்போ இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம இதை வந்து இந்த நேம் வேணா கொடுத்தோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு, இப்போ இது ஏபி, இதை சின்னு கொடுத்தோன்னு வைங்க, இந்த இடத்துல ஆங்கிள் வந்து தீட்டா. தீட்டா வந்து நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுமோ அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ எனக்கு வந்து இதில் 30 டிகிரி வேணும்னா 30 டிகிரி வர்ற மாதிரி பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி நம்ம இந்த சர்க்கிளில் செக்மெண்ட் அந்த சிங்கிற பாயிண்ட் அப்போ எங்கே எடுக்கிறது, எங்கே எடுத்தால் 30 டிகிரி வரும்னு கொஸ்டின் வந்தால் நம்ம எங்க வேணா எடுக்கலாம். அதான் செக்மெண்ட் தியரமே. சரியா? நீங்க எந்த இடத்துல நீங்க ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் ஆங்கிள் எவ்வளவுதான் இருக்கும், சேம் தீட்டா தான் இருக்கும், வேற ஆங்கிள் இருக்காது. சேம் ஆங்கிள் எந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். சரியா? அதுக்கு நம்மகிட்ட ஒரு தியரமே இருக்கு, சர்க்கிள்ல எல்லாமே தீட்டா தான். சரியா? ஒரு கார்டு ஃபார்ம் பண்ற ஆங்கிள் எப்பவுமே சேமா இருக்கும். எந்த தியரம் பாருங்க, ஆங்கிள் ஃபார்ம்டு இன் த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் சரி, இப்போ இந்த இடத்துல நான் இப்படி ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஆங்கிள் எவ்வளோதான் தீட்டா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நான் எந்த பாயிண்ட் எடுத்து நான் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் எனது ஆங்கிள் சேம் தான். அதை சொல்கிறோம், ஆங்கிள் ஃபார்ம் இந்த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் சி எடுத்துக்கலாம். இது சி, இது சி ஒன், இது சி டூ, எல்லாமே சேம் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சம் பண்ண போகிறோம், தீட்டா ஃபார்ம் பண்ணுற மாதிரி. நம்ம வேணா ஆங்கிள் ரெஃபர் பண்றதுக்காக, நம்ம பண்ணது எவ்வளவு கரெக்டா வருதான்னு செக் பண்றதுக்காக வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30 டிகிரி இல்ல ஒரு 60 டிகிரி எடுத்துக்கோணும். சரியா? தீட்டா ஈக்குவல் 60 டிகிரின்னு எடுத்து நம்ம பண்ணுவோம். சரியா? ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் 60 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண போறேன். ஃபைனலா நான் என்ன செக் பண்ணும், இந்த தீட்டா 60 டிகிரி இந்த இடத்துல எங்க எடுத்தாலும் வருதான்னு நான் செக் பண்ணும். அவ்வளவுதான் இதுல முக்கியமானது. சரியா? பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியரம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பண்ணதெல்லாம் தியரம் பேஸ்டா தான் பண்ணோம். தியரம் என்ன தியரம் இருக்கோ அந்த தியரம் எல்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த கான்செப்டை முடிக்க போறோம். அந்த தியரம் என்ன, என்னென்ன தியரம் எல்லாம் இந்த கன்செப்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம பாத்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் லைன் செக்மெண்ட் கண்டெய்னிங் தீட்டா என்ன கிவன் லைன் சொல்றாங்க. அதனால நம்ம ஒரு லைன் எடுத்துக்குவோம், ஒரு கிவன் லைன் எடுத்துக்குவோம். அந்த லைன் வேணா நம்ம ஒரு 8 சென்டிமீட்டர் எடுத்துக்குவோமா, ஒரு லைன் ஒன்று 8 சென்டிமீட்டர் லென்த்ல நம்ம எடுத்துக்குவோம். சரியா? ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்று 8 சென்டிமீட்டர் லைன்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் ஒரு நேம் கொடுத்துடலாம். இதோட நேம் என்ன, ஏபி அப்படின்னு ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து ட்ராய லைன் செக்மெண்ட் ஏபி கொடுத்தாச்சு. அடுத்து அட் ஏ, இந்த ஏல டேக் பி ஏஇ. சரியா? இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இ கீழே வரும். சரியா? கீழே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம செக்மெண்ட் மேலதான் வரையணும் பிளான் பண்ணிருக்கோம். சரியா? செக்மெண்ட் கீழே வரணும், இ மேல வரணும், ஆப்போசிட்ல வரணும். செக்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு இங்க சைடு வர்ற மாதிரி தீட்டா எடுத்துக்க போறோம். தீட்டா நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம், ஒரு 60 டிகிரி நம்ம எடுத்துக்குவோம். சரியா? 60 டிகிரி ட்ரா ஏஇ. சரியா? முதல்ல நான் என்ன பண்ண போறேன், 60 டிகிரியில லைன் டிரா பண்ண போறேன். பிஏஇ ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கிற மாதிரி ஆங்கிள் வரைய போறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பி இருக்கு, இங்க ஏ இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிஏஇ. சரியா? எவ்வளவு இருக்கணும், 60 டிகிரி இருக்கணும். 0, 10, 20, 30, 40, 50, 60. சரியா? இப்போ இந்த இடத்துல 60 டிகிரி பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சரியா? ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணோம், அப்போ தான் 60. இதுலேருந்து கவுண்ட் பண்ணி இது 180லேருந்து வரும், பார்த்தீங்கன்னா 120 வரும். சரியா? 180 - 60 - 120. 60 இது 120, ஏன்னா டோட்டல் வந்து 180 இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த 60 டிகிரி பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக வைக்கணும். இந்த லைன் மேலே இது கரெக்டாக வரணும். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு 60 டிகிரி. சரியா? இந்த இருக்கு 60 டிகிரி பாயிண்ட். 60 டிகிரி ஆங்கிளில் நம்ம லைன் மேக்கப் பண்ணுவோம். அக்குரேட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் நம்ம செக் பண்ண முடியும், நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு. சரியா? கொஞ்சம் இந்த பக்கம் வருது, அக்குரேட்டாக எடுத்தால்
இந்த 60 டிகிரி லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுதான் என்னது BAE, இந்த லைன் தான் BAE சரியா. இது வந்து ஈங்கிற பாயிண்ட் லைன் போகுது நம்மளோட BAE. இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து 60 டிகிரி நம்ம எடுத்துருக்கோம் சரி. அப்பதான் நம்ம தீரம் எல்லாம் கரெக்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூ எடுத்துக்கோம் ரைட். இப்போ நம்ம இந்த BAE ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, டிரா AF, ஏல இருந்து ஒரு F, AF ஒன்னு பர்பெண்டிகுலர் டு A, AE பர்பெண்டிகுலர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பண்ணிடுமா, பர்பெண்டிகுலர் 90 டிகிரி சரியா. இந்த ஏங்கிற பாயிண்ட்ல வச்சு 90 டிகிரியில லைன் வரையணும். சோ அப்ப 90 டிகிரி ஆங்கிளை நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம் சரியா. சோ இப்போ 90 டிகிரி லைனை ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல 90 டிகிரி லைன் இங்க இருக்கு, 90 டிகிரியில கரெக்டா மார்க் பண்ணிட்டு இப்போ நான் இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இந்த பாயிண்ட் தான் எஃப் ன்னு சொல்லுவேன் சரியா. AF இது ஒரு ரே, இது ரே வந்து என்ன, இது ஒரு ரே, இந்த ரே வந்து AF சரியா. இந்த AF எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர் டு AE. இந்த இந்த தியரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸசைஸ்ல உள்ள எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேசிக் தியரி. அதனால தனியா பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு இதுலயும் அதை சொல்ல வேண்டாம், இதுல உள்ள தியரி ஃபுல்லா இதுல வந்துடும். நம்ம கடகடன்னு அடுத்தடுத்த சம்ஸ் கடகடன்னு போடலாம், தியரி பேஸ் இதுல தான் இருக்கு இதுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபுல்லா சரியா. இதனால டீட்டெயிலா பண்ணிடுவோம். சோ இப்ப நான் AF 90 டிகிரின்னு சொல்லிடுறேன். அப்ப இந்த டோட்டல் ஆங்கிள் 90, அப்ப இது எவ்வளவு இருக்கும், 30 டிகிரி இருக்கும் சரியா. இது 60, இது 30 சரியா. அப்பதான் டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு வரும், 90 டிகிரி வரும். அதனால இந்த ஆங்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு 30 டிகிரி ரைட்டா. சரி, AF பெர்பெண்டிகுலர் டு AE. செகண்ட் தேர்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், டிரா த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி. இந்த ஏபிக்கு பர்பெண்டி பைசெக்டர் வரையணும்னு சொல்றாங்க. மீட்டிங் AF at O, இங்க பர்பெண்டி பைசெக்டர் வரையுமா, அந்த லைன் எங்க மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் இது ஓன்னு சொல்றாங்க சரியா. வரைஞ்சிருவோமா, பர்பெண்டி பைசெக்டர் நமக்கு வரைய தெரியும். எப்பவுமே என்ன பண்ணும், இந்த ஏபியில இந்த எட்ஜஸ்ல ஏல ஒரு வெர்டெக்ஸா வச்சு மோர் தென் ஹாஃப் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலையும் கீழே நம்ம ஆர்க் கட் பண்ணுவோம் கரெக்டா. இதான் பர்பெண்டி பைசெக்டர் வரையிற மெத்தடு. இப்படி ஒரு ஆர்க், இங்க அனதர் ஆர்க் வரைவோம். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வச்சு பீல வச்சு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அனதர் ஆர்க், இன்னொரு ஆர்க் இங்க வரைவோம் சரியா. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டை மார்க் பண்ணணும். இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுவோம் சரியா. இந்த பாயிண்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் ரைட்டா. அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கரெக்டா மூவ் பண்ணியிருந்தா ஃபைனல் ஆன்சர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும் சரியா. இது பர்பெண்டிக பைசெக்டர். பர்பெண்டி பைசெக்டர் வந்து மிட் பாயிண்ட் வழியா போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைன் வந்து எக்ஸாக்டா போடல, அப்போ ஆன்சர் வேரி ஆகும். நம்ம கரெக்டா பர்பெண்டி பைசெக்டர் பாயிண்ட் கரெக்டா வரையலைன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்பெண்டிக லைனே ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப கிடைக்கிற ஆங்கிள் கரெக்டா இங்க 60 வராது, கொஞ்சம் கூடலாம் இல்ல குறையலாம் சரியா. அதனால கொஞ்சம் அக்குரேட்டா நம்ம வரைஞ்சிடலாம். இந்த பர்பெண்டி பைசெக்டர் பாயிண்ட் இங்க இருக்கு சரி. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்க்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம். இந்த பர்பெண்டி பைசெக்டர மெயினா இந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்னன்னா ஓன்னு சொல்லுவோம். இது ஓ, ஏன் நம்ம ஓன்னு கொடுக்கறோம்னா இது சென்டர் ஆஃப் த சர்க்கிளா வரப்போகுது. இப்போ நம்ம வரைஞ்ச ஏ வந்து இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஏ வந்து நான் வந்து டேஞ்சன் வச்சுக்கிட்டேன், இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வந்தா இதுதான் வந்து சென்டரா வரப்போகுது. ஏன்னா ஒரு தியரம் நம்ம இருக்கு, என்னது, ரேடியஸ் த்ரூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டேஞ்சன். இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இது ரேடியஸ், இது ரேடியஸ் வைங்க, இது டேஞ்சன் வைங்க. இந்த ரேடியஸ் த்ரூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரைய வந்தீங்கன்னா அந்த இடத்துல வரைய டேஞ்சனுக்கு இது பர்பெண்டிகுலரா இருக்கும் சரியா. அந்த கான்செப்ட் படி இந்த லைன் வரைய வரையில இது வந்து ரேடியஸ் லைனா தான் இருக்கும் நமக்கு, ஏன்னா இது பர்பெண்டிகுலர் இருக்கு டேஞ்சனுக்கு. அந்த தியரம் படி இது நம்ம 90 டிகிரி, அதனால தான் வரையிறோம் சரியா. இது மேலதான் ரேடியஸ் இருக்கும்னு. அதுக்கப்புறம் இந்த ஓங்கிறது நான் ஏன் ரேடியஸ் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இன்னொரு தியரம் இருக்கு. என்ன தியரம் இருக்குன்னா, பர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் சென்டர் டு த கார்டு பைசெக்ட் த கார்டு சரியா. இந்த சென்டரா நான் இருந்து இதை வந்து இந்த லைனோட கார்டுன்னு வச்சுட்டு இந்த சர்க்கிள்ல இது சென்டர்னு வைங்க,
இந்த சென்டர்ல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையினா அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் எதுக்கு இந்த கார்டுக்கு வரையா அந்த பெர்பெண்டிகுலர் லைன் என்ன செய்யும் இத பைசெக்ட் கார்னா என்ன இந்த ரெண்டு லெந்த் ஈக்குவலா இருக்குமே பைசெக்ட் பண்ணோம் நம்ம அதே உல்டாவா பண்றோம் எப்படி பண்றோம் இந்த இந்த சென்டர்ல இருந்து நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் தான் கார்டு கார்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இந்த இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து இந்த கார்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதே நேரத்துல என்னது இது மிட் பாயிண்ட் வழியா போகும் அப்ப இது என்னது இந்த லைன் சென்டர் வழியா போகும் இதே நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கான்வர்ஸ் தியரம் சொல்லுவோம் இதுக்கே இந்த அந்த கான்வர்ஸ் தியரம் என்ன சொல்லுது ஏபிங்கிற கார்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்தா அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்ன செய்யும் சென்டர் வழியா தான் போகும் நான் ஒரிஜினல் தியரம் இருக்கு அதோட கான்வர்ஸா நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்றோம் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு கார்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சா அது என்ன செய்யும் சென்டர் வழியா போகும் ஒரு கான்வர்ஸ் தியரம் இதோட கான்வர்ஸ் தியரம் இருக்கு நம்ம அந்த தியரம் தான் யூஸ் பண்ணிருக்கோம் சரியா இது சென்டர் வழியா போகுது அப்போ இது டேஞ்சென்ட்டுக்கு ரேடியஸ் த்ரூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் டேஞ்சென்ட்டுக்கு இந்த லைன் அப்புறம் என்ன இது ஒரு கார்டுன்னு வச்சுக்கிட்டா கார்டுக்கு வரைக்கிற பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து சென்டர் வழியா போகும் அப்போ இந்த ரெண்டு இந்த இந்த சென்டர் வழியா போகுதுன்னா அப்போ இந்த இந்த ரேடியஸ் லைன் மேல இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்டர் அப்படிங்கிற நம்ம தியரிட்டிக்கலா பேக்கப் வச்சுதான் இந்த ப்ராசஸ் பண்றோம் சரியா தியரி வச்சுதான் இந்த ஸ்டெப்ஸ் ஒன்னு பண்றோம் ரைட்டா இப்ப நமக்கு இந்த ஓ தான் சென்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரியா இதே கான்செப்ட் நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்ல முடியும் இதே தியரியை நம்ம வேற மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இப்போ நான் ஓஏங்கிற ரேடியஸ் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் சரியா இந்த ஓஏங்கிற ரேடியஸ் நமக்கு எவ்வளவு வருது பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 4.7 கிட்ட வருது சரியா இப்போ நான் ஓபி ரேடியஸ் தான் வைக்க போறேன் ஏன்னா ஏபிங்கிற கார்டுன்னு வச்சுக்க போறேன் இது பைசெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் இதை வந்து இதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் பாருங்க கரெக்டா 4.7 வரும் 4.6 டு 4.7 வரும் அப்போ நான் வந்து இது ரேடியஸ் வச்சுக்கிட்டேன்னு வைங்க இது ரெண்டும் ஈக்குவல் ரேடியஸ் ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடுச்சு பாருங்க ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆயிடும் கரெக்ட் தானே அப்ப ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ஏன்னா இந்த ரெண்டு லென்த் ஈக்குவல் ஆக போகுது ரேடியஸ் எடுத்துக்க போறோம் ரைட்டா அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எப்படி வரைஞ்சீங்கன்னா என்ன செய்யும் எப்பவுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆல்டிடியூடையும் மீடியன் எல்லாமே சேம் தான் சரியா அப்போ ஆல்டிடியூடு மீடியன் எல்லாம் சேம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இது ஆப்போசிட் சைட்ல மிட் பாயிண்ட் வழியா போகும் அப்படின்ற மாதிரி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் சரியா சோ ஆக்சுவலா சர்க்கிள்ல இந்த திறம் தான் கரெக்டா யூஸ் பண்றோம் சரியா பர்பெண்டிகுலர் லைன் டிரான் டு த கார்டு பாசிங் த்ரூ த பர்பெண்டி பைசெக்டார் drawn to the chord passing through the center of the circle எந்த ஒரு சர்க்கிளுக்கு அது போகும் சரியா எந்த ஒரு சர்க்கிளா இருந்தா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரும் சென்டர் வழியா தான் போகும் ரைட் அப்போ நமக்கு ஓ தான் சென்டர் ஆயி போச்சு இதுதான் கார்டு ஆயி போச்சு அப்ப நம்ம என்ன செஞ்சு பார்த்துலாம் இப்போ இந்த ஓஏங்கிறத ரேடியஸ் எடுத்துக்கலாம் நீங்க அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் பி வழியா போகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க போகணும் கண்டிப்பா சரியா மேபி ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம் என்ன காரணம் நம்ம நிறைய லைன்ஸ் வரையணும் அதனால சின்ன பாயிண்ட் மைனர் ஏரியா தான் இருக்கலாம் ஸோ ஆனால் ரெண்டு பாயிண்ட்லையும் டச் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரேடியஸ் எடுத்துங்க சரியா ஹியூமன் ஏரரில் கொஞ்சம் வரத்தா செய்யும் ரொம்ப எக்ஸாக்டாக வரைய முடியாது ஸோ அதனால ஆல்மோஸ்ட் க்ளோஸராக வர்ற மாதிரி பார்த்துங்க சரியா இப்போ நான் இந்த சர்க்கிளை முடிச்சிட்டேன் சரியா இப்போ நம்ம இந்த சர்க்கிள் முடிச்சாச்சு தேவையானது இங்க பாருங்க டிராய பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி மீட்டிங் ஏஎஃப் ஓ டூ முடிச்சாச்சு அது தியரி எல்லாமே பார்த்தோம் வித் ஓ அஸ் சென்டர் அண்ட் ஓஏ அஸ் அ ரேடியஸ் டிராய சர்க்கிள் சரியா ஏபி ஹெச் சொல்றாங்க சும்மா தேர்ட் வெர்டெக்ஸ் கொடுக்குறதுக்கா இந்த இடத்துல ஹெச் எடுத்துட்டு இது ஏபி ஹெச் இந்த ஹெச் வழியா போற ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் டேக் எனி பாயிண்ட் சி ஆன் சர்க்கிள் நம்ம சொன்ன மாதிரி நீங்க எந்த பாயிண்ட வேணா எடுத்துக்கலாம் சரியா எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் சேம் 60 டிகிரி வரும் பாருங்க இப்போ நான் இதை ஜாயின் பண்றேன் இப்போ இதை ஏ இதுதான் நமக்கு சிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்ச பாயிண்ட் எனி பாயிண்ட் யூ கேன் டேக் சரியா ஏன்னா ஆங்கிள் ஃபார்ம் இந்த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தியரம் இருக்கு சரியா ஸோ இந்த மேலே உள்ள செக்மெண்ட்ல எங்க ஃபார்ம் பண்ணால் ஆங்கிள் சேமாக வரணும் சரியா நம்ம பார்ப்போமா நம்ம எவ்வளோ அக்ரேட்டாக பண்ணியிருக்கோம்னு 60 டிகிரி இந்த இடத்துல இங்கே என்ன ஆங்கிள் ஆக்கிறோமோ அதே 60 டிகிரி இங்கே வரணும் சரியா ஸோ 60 டிகிரி வருதான்னு பார்த்துருவோமா நம்ம
பாருங்க இங்க 0 சரியா 60 டிகிரி வெளியா போகுதா கரெக்ட்டா போகுது ஆல்மோஸ்ட் சேமா போகுது சரியா எக்ஸாக்ட்டா போகுது நான் சொல்ல முடியாது கொஞ்சம் 59 டு 60 கிடையில போகுது ரைட்டா சோ 60 அப்ராக்ஸிமேட்டா நியர் பை வேல்யூ வருது சோ இந்த எரர் வரதா செய்யும் கொஞ்சம் திக்னஸ் ஆ பென்சில் நம்ம இங்க ஜாயின் பண்ணுவோம் கொஞ்சம் சாச்சி சாயின் பண்ணுவோம் கரெக்ட்டா நம்மள ஜாயின் பண்ண முடியாது ஹியூமன் எரர்ல அதனால நியர் பை வேல்யூ பாத்து ரொம்ப குறைய கூடாது 60 க்கு பக்கத்துல வர மாதிரி பாத்துங்க 60 டிகிரி வந்துருச்சா சோ இத தான் நம்ம சீன் சொல்றோம் சரியா இதுதான் ஏசிபி இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் 60 டிகிரி இருக்கும் சரியா அதான் அடுத்த பாயிண்ட் தி மேஜர் ஆர்க் ஏசிபி சரியா ஏசிபி இஸ் எ ரெக்வயர்டு செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் கண்டெய்னிங் தி ஆங்கிள் தீட்டா அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க இந்த இதுதான் இது இது ஒரு ஏசிபிங்கிற இந்த பாயிண்ட் சரியா இதுதான் மேஜர் ஆர்க் இந்த ஏசிபி னு சொல்றோம் இல்லையா இந்த ஏசிபிங்கிறது இந்த மேஜர் ஆர்க் இது கண்டெய்னிங் ஆங்கிள் 60 னா என்ன அர்த்தம் எந்த இடத்துல நீங்க எடுத்தால் 60 டிகிரி னு நம்ம இன்டைரக்டா சொல்றோம் அடுத்து நம்ம என்ன சொல்றோம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் கூட நீங்க செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இத போட்டு காமிச்சிருக்கோம் இப்ப சிங்கிறது இருக்கு நான் இந்த இடத்துல C1 இன்னொரு பாயிண்ட் எடுக்கறேன்னு வைங்களேன் இப்ப நம்ம இதையும் ஜாயின் பண்ணி பாப்போம் 60 டிகிரி வருதான்னு பாப்போம் சரியா இப்ப நம்ம இங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாம் இதுதான் தியரி பேசிக் தியரி இந்த எக்சர்சைஸ்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபுல்லாவே பேசிக் தியரி இதுதான் இந்த தியரி வச்சு தான் நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண போறோம் அடிஷனல் தியரி வரும் இது போக சரி இது பேசிக்கா எல்லாத்துலயும் வரும் இப்போ நம்ம இதுல 60 வந்திருக்குமா பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கு நான் ஜாயின் பண்ண பாயிண்ட்ஸ் அதனால கொஞ்சம் 60 பக்கத்துல வரலாம் வேல்யூஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப எக்ஸாக்டா பண்றது வாய்ப்பு இல்ல சோ நியர் பை வேல்யூ வரும் சரியா பாருங்க ஆக்சுவலா பண்ணா 60 வரணும் எக்ஸாக்டா தியரட்டிக்கலா பாருங்க எவ்வளவு வருது பாருங்க 59 பக்கத்துல போகுது 59 டு 60 கிடையில போகுது சரியா இந்த லைன் கொஞ்சம் நான் இந்த பாயிண்ட கரெக்டா எடுத்து கொஞ்சம் வரைஞ்சினா கண்டிப்பா 60 ல போயிருக்கும் சரியா அடுத்து இன்னொண்டு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் ஒன்னு எடுத்து பார்க்கலாம் இது வந்து C1 இது C2 எடுத்து பார்க்கலாம் இப்ப நமக்கு 60 வருதான்னு பாப்போம் இந்த இடத்துல என்ன நம்ம இங்க எழுதியிருக்கோம் தியரி கொடுத்துருக்காங்கனால எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தியரி கரெக்டா வருதான்னு இப்போ நம்ம இந்த பாயிண்ட் கரெக்டா ஜாயின் பண்ணுவோம் இதாவது நமக்கு 60 கரெக்டா க்ளோஸரா வருதான்னு பார்ப்போம் எக்ஸாக்டா சரியா இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் 60 டிகிரி இருக்கான்னு வச்சிருக்கோம் இப்பவும் கொஞ்சம் நம்ம க்ளோஸரா தான் வருது 59 டு 60 கிடையில தான் போகுது கரெக்டா இந்த லைன் 60க்கு நேரம் வரல கரெக்டா கொஞ்சம் 59 டு 60 கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த 60 டிகிரிக்கு நேர போகுதுல இந்த லைனு ஆமா இந்த லைன் பாருங்க 60ல போகுதா தெரியுதா லைன் வந்து 60ல போகுதா 60க்கு நேர இருக்கா 60 கொஞ்சம் மைனூட்டா போகுது ரைட்டா சோ அப்ப நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் 60 டிகிரி வரும் சோ அதான் என்னது 60 டிகிரி இது 60 டிகிரி அதான் என்ன தீரம் ஆங்கிள் ஃபார்ம்டு இன் த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற தியரம் சரியா அடுத்து நம்ம இதே தியர இதுல இன்னொரு தியரத்தை இது நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணலாம் எப்படி டேஞ்சன்ட் கார்டு தியரம்னு சொல்லுவாங்க டேஞ்சன்ட் கார்டு தியரம் என்ன இப்ப ஏங்கிற பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி இந்த இந்த கார்டு போகுது சரியா இது ஏபிங்கிற கார்டு இது ஏங்கிற டேஞ்சன்ட் ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் இந்த டேஞ்சன் அண்ட் கார்டு இந்த கார்டுக்கும் இந்த டேஞ்சன்ட் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை த கார்டு இந்த கார்டு இருக்கா இது ஆங்கிள் ஃபார்ம்டு த கார்டு இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் இது வந்து இது ஒரு செக்மெண்டா இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் இதுக்கு ஆப்போசிட்ல இது ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்ப இந்த டேஞ்சன்ட் கார்டு தியரம் என்ன சொல்லுது இந்த 60 டிகிரி இருந்தா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற சேம் ஆங்கிள் தான் இந்த செக்மெண்ட்ல ஃபார்ம் ஆகுங்கிறது இது டேஞ்சன்ட் கார்டு தியரம் சோ இதே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டேஞ்சன்ட் கார்டு தியரம் வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு இத இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இன்னொரு தியரம் படியும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் பாருங்க இப்போ நம்ம இதான் சென்டர் நமக்கு தெரியும் இந்த சென்டரையும் இந்த பாயிண்ட் பியையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் சரியா சென்டர் பாயிண்ட் பியையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்ப ஜாயின் பண்ணிட்டு நமக்கு பாருங்க இது ஏ ஓ பி சரியா என்ன தியரம் சொல்லுது ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த சென்டர் இஸ் இங்க என்ன இருக்கணுமா டபுள் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த கார்டு அண்ட் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் த ரிமைனிங் பார்ட்ல எவ்வளவு இருக்கும் அதோட டபுள் இந்த சென்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க
அதை நம்ம பாத்துருமா எவ்வளவு இருக்குன்னு. சோ சென்டர்ல இங்க 60 னா இங்க அப்ப எவ்வளவு இருக்கணும், நமக்கு 120 இருக்கணும், கரெக்ட் தானே? நமக்கு 120 இருக்கான்னு பாத்துருமா நம்ம, 120. ஆமா, சோ நமக்கு எவ்வளவு வருது, ஆல்மோஸ்ட் சென்டர் பாயிண்ட் வழியா போகுதா, 1 இங்க இருக்கு பாயிண்ட், சோ 120 ஆல்மோஸ்ட் இந்த லைன் என்ன, நியர் டு 120 வழியா போகுது, சரியா? சோ அப்போ இங்க 16 இங்க எவ்வளவு இருக்கும், சென்டர்ல 120 இருக்கும். இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மல். அப்ப இந்த தியரம் கரெக்டா ஆச்சா? அப்ப ரிமைனிங் பார்ட்ல 16 எப்பவுமே சென்டர்ல எவ்வளவு இருக்கும், இங்க 120 இருக்கும். எப்பவுமே இந்த இடத்துல சென்டர்ல ஃபார்ம் ஆகிறது 120 டிகிரி இருக்கும், சரியா? அப்போ இங்க 30 னா இதுவும் 30 டிகிரி, ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இங்க இது ரேடியஸ் ஈக்குவல் ரேடியஸ் 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 அப்ப ஆட்டோமேட்டிக்கான ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சைடு ஈக்குவலா இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடும், சரியா? சோ இதுவும் முடிச்சாச்சு. அப்போ இங்க 30 90 இங்க இங்க எவ்வளவு இருக்கும், 60. சின்ன ட்ரையாங்கிள் பார்த்தா இங்க ஒரு 60 இங்க ஒரு 60. அப்ப என்ன அர்த்தம், இங்க எம்னு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம், ஓஎம் தான் என்னது மீடியன், ஓஎம் தான் ஆல்டிடியூடும் இந்த ட்ரையாங்கிள் ஓஏ பிஏ பொறுத்தவரையில, சரியா? சோ சர்க்கிள் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கும், நிறைய தியரம் இருக்கும். சோ இந்த தியரம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சம்மு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப கான்பிடென்டா நம்ம பண்ண முடியும், சரியா? நம்ம வரக்கூடிய சாப்டர்ஸ்ல எல்லாத்தையுமே வரக்கூடிய அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஃபுல்லாவே இதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், சரியா? சோ இங்க என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அதுக்கு ரிமைனிங் ஆங்கிள் தான் இங்க இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் ஓ இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஓங்கிறது என்னது, சென்டர் தான். அப்ப இங்க ஃபார்ம் ஆகிற மொத்த ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரின்னு நமக்கு தெரியும், சரியா? சோ இவ்வளவுதான் இதுல கன்ஸ்ட்ரக்ஷன். சோ என்ன கொடுத்தா, கன்ஸ்ட்ரக்ட் செக்மெண்ட் ஆஃப் எ சர்க்கிள், இதான் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆன் ஏ கிவன் லைன் ஏபி, சரியா? செக்மெண்ட் கண்டெய்னிங் அண்ட் ஆங்கிள் தீட்டா, தீட்டா எவ்வளவு வச்சோம், 60 டிகிரி வச்சோம், இங்க 60 எடுத்தா அதே 60 வந்துடும், சரியா? எல்லா தேரம் வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.